நமஸ்தே. தமிழ் தமிழ் மூலம் அனைவருக்கும் ஹிந்தி லேர்ன் இந்தியன் ஸ்ரூ தமிழ். நம்மளுடைய இந்த சேனலில் போன வீடியோவில் மூணு விதமான கேள்வி சொற்களை பார்த்தோம். ஐந்து விதமான கேள்வி சொற்களை பார்க்குறதா சொன்னோம். அந்த மூணு பார்த்தோம். அதில் இருந்து ரெண்டு இருக்கு. போன வீடியோவில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற ரெண்டு கொஸ்டின் வேர்ட்ஸை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோ நம்பர் 30 பார்ட் 2. இதுக்கப்புறமா பார்க்கக்கூடியது பார்ட் 3 இல்லை பார்ட் 4 ஆக போகும். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது கியா பார்த்தோம், கோன் பார்த்தோம், கஹா இல்லைனா கிதர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போடையது கப். கப்னா எப்பொழுது, வென், சரிங்களா? சூரியன் எப்பொழுது உதிக்கும்? சூரியன் காலையில் உதிக்கும். உதயம் தான், உதிக்கிறது தான் ஹிந்தி நியம். சூரஜ் எப்பொழுது? கப், உதய, உதய் ஹோதா. சூரியன் பிராத்த கால் இல்லைன்னா சுப, உதய ஹோதா இப்படியும் சொல்லலாம். கிறிஸ்மஸ் கப் ஆத்தா ஹே? கிறிஸ்மஸ் ஹர் சால் டிசம்பர் மே ஆத்தா ஹே? ஒவ்வொரு வருடமும் 25ஆம் தேதி டிசம்பர் வருகிறது. கப்னா எப்பொழுது? ஏதாவது ஒன்று கேட்கலாமா? இப்போ கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? தீபாவளி. தீபாவளி கப் ஆத்தீங்க கேளுங்க. தீபாவளி எப்பொழுது? கப். தீபாவளி அப்படின்னு வந்ததுனால ஈ அப்படின்னு சவுண்ட் வந்ததுனால இதை வந்து ஒரு பெண்பாக எடுத்துக்கலாம். கப் ஆத்தீங்க ஒரு ஒரு வருடமும் நவம்பர் இல்லை அக்டோபர் இல்லை நவம்பர்ல வரும். நம்ம அக்டோபர்ல வச்சுப்போம். ஆன்சர் என்ன? தீபாவளி அக்டோபர் இல்ல மே ஆத்தி ஹே. ஓகேங்களா? அக்டோபர் மே ஆத்தி ஹே. கிறிஸ்மஸ் கப் ஆட்டா ஹே? கிறிஸ்மஸ் டிசம்பர் மே ஆட்டா ஹே. மழை எப்பொழுது வருகிறது? மழை காலத்தில். வர்ஷா கப் ஹோத்தி ஹே? வர்ஷா வர்ஷா கால் மே, வர்ஷா ரித்து மே வர்ஷா ஹோத்தி ஹே. ஓகேங்களா? அவ்வளவுதான். கப்புன்னா நீங்க வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. கானா சாப்பாடு. கப் எப்பொழுது? அயேகா சாப்பாடு எப்பொழுது வரும்? சாப்பாடு எப்போ வரும்? சாப்பாடு ஒரு மணிக்கு வரும். கானா ஏக் பஜே அயேகா. கானா ஏக் பஜே அயேகா. சென்னைக்கு எளிய பஸ் கப் ஆயேகி? சென்னைக்கு எளிய பஸ் ஏக் பஜே அயேகி. அவ்வளவுதான். கப்னா எப்பொழுது போட்டுக்கலாமா? கானா நீங்களே பார்த்துக்கோங்க. கானா கப் ஆயேகா சாப்பாடு எப்பொழுது வரும்? சாய் கப் மிலேகா எப்பொழுது கிடைக்கும்? சாய் தோ பஜே மிலேகா. கானா ஏக் பஜே மிலேகா. நாஸ்தா நாஸ்தானா டிஃபன். நாஸ்தா நௌ பஜே மிலேகா. நௌ பஜே 9 மணிக்கு. அவ்வளோதான் கப். அடுத்தது என்ன? கியோ. கியோன்னா ஏன் கேளுங்க. கியோ இக்கு யோ இன்னு கியோன் கியோ கியோ மூக்கில் வந்துடணும். கியோன் கியோன் சொல்லக்கூடாது. கியோ சரிங்களா? கியோ சொல்லுங்க. குழந்தை குழந்தைக்கு என்ன சொல்லுவீங்க? பச்சா பையன் சின்ன பையன். கியோ வாய் ரோதாக ரோனான்னு அழுதல். ரோதாகை பச்சா ரோதாகை குழந்தை அழுகுது. இவ்விட என்ன கேட்போம்? ஏன் அழுவுது? பச்சா கியோ ரோதாக குழந்தை பாலுக்காக தூது கேளியே ரோதாக. தூது கேளியே ரோதாக சரிங்களா? இங்க போய் எழுதலாமா? பச்சா ஏன் கியோ ரோதாக அழுகிறான் போடுங்க. பச்சா எதுக்காக? பாலுக்காகவா? தூது கேளியே. பிஸ்கெட்டுக்காகவா? பிஸ்கூட்டு கேளியே. தண்ணிக்காகவா? பானி கேளியே. பொம்மைக்காகவா? குடியா கேளியே. கிலோனே கேளியே. ஏதாவது ஒன்று கேளியேல காக ஏதாவது ஒன்று போட்டுருங்க. பச்சா தூதுன்னு போட்டுவேன். தூது கேளியே ரோதாக. அவ்வளோதான் சிம்பிள். பச்சா பானி கேளியே ரோதாக. நீங்கள் ஏன் வருகிறீர்கள்?
आप क्यों आते हैं? मैं पैसे के लिए आता हूं, பணத்திற்காக வருகிறேன். சரிங்களா? ஆப் நீங்கள் இந்த இஸ் வீடியோ க்யோன் தேக்தே ஹேன்? க்யோன்? ஏன் நீங்கள் இந்த வீடியோ ஏன் பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஆப் இந்த வீடியோ ஏ வீடியோ ஏன் க்யோ தேக்தே ஹேன் பார்க்கிறீர்கள்? நான் மே ஹிந்தி சீக்னே கேலியே, ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக, சீக்னே கேலியே, நீங்க கத்துக் கொடுக்கறதுக்காக, கத்துக்கிறதுக்காக பாக்குறீங்க. ஆப் ஹிந்தி சீக்னே கேலியே தேக்தே ஹேன். நான் எதுக்கு பாக்குறேன்? ஹிந்தி சிக்கானே கேலியே. இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஹிந்தி சிக்கானே கேலியே தேக்தா ஹூ. ஆப் ஹிந்தி சீக்னே கேலியே தேக்தே ஹேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். க்யோ எப்படி யூஸ் பண்ணுவோம்? க்யோனா எதற்காக, க்யோ ஏன். சோ இது ரொம்ப ஷார்ட் வீடியோவா இருக்கும். இதில் லாஸ்ட் பார்த்தேன், போன வீடியோவில் பார்த்தோம் மூணு கொஸ்டின் வேர்ட்ஸு, இந்த வீடியோவில் இருக்கிற ரெண்டு கொஸ்டின் வேர்ட்ஸ், மொத்தம் அஞ்சு கொஸ்டின் வேர்ட்ஸையும் இந்த ரெண்டாவது வீடியோவில், இந்த ரெண்டு வீடியோவில் சேர்த்து நம்ம இருக்கு. இதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற எட்டு வேர்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இதை நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல நிறைய ஆப்ஜெக்ட் மாற்றுங்க, சப்ஜெக்டை மாற்றுங்க, வர்பை மாற்றுங்க, இந்த மாதிரி நிறைய, அதாவது இதை வச்சே நீங்கள் ஒரு 100 sentences 200 sentences பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். முயற்சி திருவினையாகும். நமஸ்தே, தன்யவாதம்.